கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளி இருக்கும் ஜீவ வார்த்தை ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் 55 அதிலே 13 வசனம், முச்செடிக்கு பதிலாக தேவதாறு விருட்சம் முளைக்கும், காஞ்சுரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு நித்திய கீர்த்தியை உண்டாக்கும் ஒரு நன்மை, நித்திய அடையாளமாய் காணப்படுகிற நன்மைகள், இவைகளை இந்த நாளிலே தேவன் உங்களுக்காக முளைக்க பண்ண போகிறார். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை தேவன் நமக்கு இன்றைக்கு வாக்கு தத்தமாய் அருளி இருக்கிறபடினால் நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், உங்கள் வாழ்க்கையிலே சத்துரு விதைத்த தீமைகளை தேவன் இன்றைக்கு நன்மையாக மாற்றுகிறார். எவைகள் உங்களுக்கு அவகீர்த்தியை உண்டாக்கும் என்று நீங்கள் நினைத்தீர்களோ அவைகளே உங்களுக்கு நித்திய நன்மையாக, நித்திய அடையாளமாக மாறும் ஒரு நாளாய் இந்த நாள் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது, பழைய பாட்டாய் இருக்கட்டும் புதிய பாட்டாய் இருக்கட்டும், நீங்கள் அதில் வாசிக்கும் பொழுது நம்முடைய தேவன் தீமைகளை எல்லாம் நன்மையாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். இப்படியாக நீங்கள் வாசிக்கலாம் ஆதியாமத்தின் புஸ்தகம் 1 அழகாக யோசிப்பு சொல்லுகிறான், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் தேவனோ அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று சொல்லி. எனவே நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், முச்செடிக்கு பதிலாக தேவதாறு விருட்சங்கள் முளைக்கும்படி தேவன் செய்கிறார், காஞ்சுரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும்படி தேவன் செய்கிறார். என கேட்கும் தேவ பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது ஒரு சூளையின் அனுபவத்தை பார்க்கிறோம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவருடைய வாழ்க்கையிலே ஒரு சூளையின் அனுபவம், ஆனால் அந்த சூளையின் அனுபவத்தை தேவன் சாட்சியின் அனுபவமாய் மாற்றினார். புதிய ஏற்பாட்டை எடுத்து பாருங்கள், அங்கே ஒரு சிறைச்சாலையின் அனுபவம், அதிலே நீங்கள் பார்க்கும் பொழுது பவுலும் சீலாவும் அங்கே காணப்படுகிறார்கள். அந்த சிறைச்சாலையின் அனுபவத்தை தேவன் சாட்சியின் அனுபவமாய் மாற்றினார். என கேட்கும் தேவ பிள்ளையே, சூளையின் அனுபவமாய் இருக்கலாம் அல்லது சிறைச்சாலையின் அனுபவமாய் இருக்கலாம், எதுவாய் இருந்தாலும் தேவன் அதை சாட்சியின் அனுபவமாக இன்று மாற்றுவார். உங்களை சிறுமைப்படுத்தும் எந்த சூழ்நிலையை சத்துரு விதைத்திருந்தாலும் அந்த சூழ்நிலையை தேவன் மாற்றி ஒரு சிறந்த நன்மையை இந்த நாளில் முளைப்பிக்க போகிறார் தேவனுடைய பிள்ளைகளே. எனவே இந்த நாளில் இந்த விசேஷமான அதிகாரத்தை சற்று தியானிக்கும் பொழுது ஒரு 5 காரியங்களை விசேஷமாக நாம் கண்டுகொள்ள முடிகிறது. 2 வசனத்தை கவனித்து பார்க்கும் பொழுது ஏசாயா 55:2 அதிலே நலமான சாப்பாடு எழுதப்பட்டிருக்கிறது, நலமானதை புசியுங்கள் என்று எழுதியிருக்கிறது. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு நலமானவைகளையே இந்த நாள் முழுவதும் தந்து நம்மை நடத்தும்படிக்கு விரும்புகிறார். வனாந்தரத்திலும் அவர் தம்முடைய ஜனத்தை வானத்து ஆகாரத்தால் போஷித்தார். எனவே இன்றைக்கு தேவன் உங்களுக்கு நலமானதை அருளப் போகிறார். நீங்கள் உட்கொள்வது எல்லாம், நீங்கள் உங்களுக்கு நேரிடுகிறதெல்லாம் நலமானதாக இருக்க போகிறது. காரணம், அவர் நலமானதை அருளி நடத்த விரும்புகிறார். 3 வசனத்தை கவனிக்கும் பொழுது அங்கே நிச்சயமான கிருபைகள். என கேட்கும் தேவ பிள்ளையே, உன்னை நடத்தும்படி நலமானவைகளை தருகிற தேவன் உங்களை நிலைக்க செய்யும்படிக்கு, நிலை நிறுத்தும்படிக்கு நிச்சயமான கிருபைகளை அருளுகிறார். 4 வசனத்தை கவனிக்கும் பொழுது அங்கே நன்மைக்கு ஏதுவான நினைவுகள் என்று எழுதியிருக்கிறது. உங்களுக்கு நன்மை செய்யும்படிக்கு தேவன் உங்கள் பேரிலே நினைவாய் இருக்கிறார். எனவே முதலாவது நலமான சாப்பாட்டை அருளி அல்லது நன்மையானவைகளை அருளி உங்களை தேவன் நடத்த விரும்புகிறார். 2வதாய் நிச்சயமான கிருபைகளை தந்து உங்களை நிலைக்க செய்ய விரும்புகிறார். 3வது உங்களை குறித்து நினைவாய் இருக்கிறார். எதற்காக என்று சொன்னால், உங்களுக்கு நன்மை செய்யும்படிக்கு. அவருடைய நினைவுகள் உயர்ந்த நினைவுகள் என்று எழுதியிருக்கிறது. உயர்ந்த நினைவுகளை கொண்டிருக்கிறார். எதற்காக என்றால், உங்களுக்கு நன்மை செய்யும்படிக்கு. 4வது காரியமாய் 10வது வசனத்தை கவனிக்கும் பொழுது அங்கே ஒரு நனைக்கும் மழை, பூமியை நனைக்கும் மழை என்று எழுதியிருக்கிறது. விதையையும் விளைச்சலையும் பெருகச் செய்யும் தேவனாய் இருக்கிறார். எனவே முதலாவது உங்களை நடத்த விரும்பி நலமானதை அருளுகிறார். உங்களை நிலைக்க செய்யும்படிக்கு நிச்சயமான கிருபைகளை தருகிறார். உங்களுக்கு நன்மை செய்யும்படிக்கு உங்கள் பேரிலே நினைவாகவே இருக்கிறார்.
நான்காவதாக உங்களை நிரப்பும்படிக்கு ஒரு நனைக்கும் மழையை அனுப்புகிறார் தேவனுடைய பிள்ளைகளே. விதையும் நிரம்பி இருக்கிறது, விளைச்சலும் நிரம்பி இருக்கிறது, இதுவே தேவனுடைய செயலாயிருக்கிறது. ஐந்தாவதாக உங்களுக்கு நற்கீர்த்தியை உண்டாக்கும்படி ஒரு நித்திய அடையாளத்தை ஏற்படுத்துகிறார். முச்சடிதான், ஆனால் தேவதாறு விருட்சமாய் அது முளைத்து மாறி வருகிறது. காஞ்சொறிதான், ஆனால் அதற்கு பதிலாக மிருது செடி எழும்புகிறது. என கேட்கும் தேவனுடைய பிள்ளையே, கவலைப்பட வேண்டாம். விதைக்கப்பட்டது முச்செடி ஆயிருக்கலாம், விதைக்கப்பட்டது காஞ்சொறி ஆயிருக்கலாம், ஆனால் விளைச்சல் எப்படி இருக்கிறது தெரியுமா? தேவதாறு விருட்சமாகவும் மிருது செடியாகவும் எழும்புகிறது. இன்னைக்கு தேவன் உங்களுக்காக நன்மையை முளைக்க பண்ணி அந்த நன்மையை பெரிய விருட்சம் போல் எழும்ப செய்கிற ஒரு நாளாயிருக்கிறது. தீமைகளை எல்லாம் நன்மையாய் மாற்றுகிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறது. கர்த்தத்தாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் இன்று உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. என்றும் அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். காட் பிளெஸ் யூ.